வணக்க மக்களே, இந்த உடல்ல ரத்தம் பற்றாக்குறையா போதுமான அளவுல இல்ல அப்படின்னா ரத்தத்தை அதிகரிக்க நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள்லாம் என்னன்னு தெரியுமா? இருங்க ஒரு நிமிஷம். ஏன் நம்ம ரத்தத்தை அதிகரிக்க உணவுகளை சாப்பிடணும், ரத்தம் அப்படி அதிகரிக்கிறதுல நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ ரத்தம் போதுமான அளவுல உங்க உடல்ல இருந்ததா தான் உங்க உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ரத்தம் ஆக்சிஜனை கடத்தி செல்லும். பொதுவாக இன்றைய காலத்துல ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வருது. உடல்ல ரத்தம் குறைவாக இருக்கிறதுக்கு காரணமே இரும்பு சத்து குறைபாடு தான். உடல்ல ஒருவேளை ரத்தம் குறைஞ்சிச்சு அப்படின்னா மூச்சு திணறல், தலைவலி, சோர்வு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ரத்தம் குறைவாக இருக்கிறத நம்ம ரத்த சோகை, அனிமியா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ நம்ம உடல்ல ரத்தத்தை அதிகரிக்க என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடலாம் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன். அதுக்கு முன்னாடி ரத்தம் நம்முடைய உடல்ல எவ்வளவு இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு 13.5 முதல் 17.5 கிராம் வரைக்கும் இருக்க வேண்டும். பெண்களுக்கு 12 முதல் 15.5 கிராம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அளவுல ரத்தத்தை வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடணும் வாங்க பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க நீங்க உதவுங்க. இது போன்ற தகவல்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணிக்கோங்க. வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ரத்தம் அதிகரிக்க நீங்க வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை சாப்பிடலாம். ரத்தத்தை அதிகரிக்க வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது ரொம்பவே அவசியமானது. அதனால விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி, பெர்ரி, திராட்சை போன்ற சிட்ரஸ் பழங்களை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடணும். அதுக்கடுத்து இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள். உடல்ல இரும்பு சத்து குறைவதாலும் ரத்தம் குறைகிறது அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அதனால இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள், முட்டை, தானியங்கள், பருப்பு வகைகள், அசைவ உணவுகள் போன்றவற்றை நீங்க உணவுல சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ இப்படி நீங்க சேர்த்துக்கும் போது ரத்தமும் உடல்ல அதிகரிக்கும், ஹீமோக்ளோபினுடைய உணவு அதிகரித்து ரத்த சிவப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதால உங்களுக்கு ரத்த சோகை போன்ற நோய்கள்லாம் ஏற்படாது. அதுக்கடுத்து ஃபோலிக் அமிலம். ஃபோலிக் அமிலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் அப்படின்றது அர்த்தம். ஸோ இது உங்களுடைய உடலில் ரத்த சிவப்பணுக்களை உருவாக்க தேவைப்படக்கூடிய ஒரு சத்து. இந்த ஃபோலிக் அமிலம் குறைவாக இருந்தால் ஹீமோக்ளோபினுடைய அளவு குறைஞ்சு போயிடும். அதனால நீங்கள் பச்சை காய்கறிகள், வேர்க்கடலை, வாழைப்பழம், ஃப்ரக்கோலி, ஈரல் போன்றவற்றெல்லாம் சாப்பிடுங்க. இது எல்லாத்துலேயும் ஃபோலிக் அமிலம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்கும். அதுக்கடுத்து நீங்கள் மாதுளம் பழங்களை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். மாதுளையில் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து மற்றும் புரதச்சத்து, கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து போன்ற சத்துக்கள்லாம் இருக்கு. இது ஹீமோக்ளோபினுடைய அளவை அதிகரிக்க சிறந்த உணவுல மாதுளம் பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று. இதனால நீங்க தினம் ஒரு மாதுளையை சாப்பிட்றீங்கன்னா ரத்தம் உங்களுக்கு வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். அதுக்கடுத்து பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் ரத்தத்தில் ஹீமோக்ளோபினுடைய அளவை அதிகரித்து இரும்பு சத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு நாளைக்கு நீங்க 3 பேரிச்சம்பழம் சாப்பிடணும். சர்க்கரை நோய் பிரச்சனைகள் நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க பேரிச்சம்பழங்களை சாப்பிட்றது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்து பீட்ரூட். பீட்ரூட்ல இரும்பு சத்து, பொட்டாசியம், ஃபோலிக் அமிலம் போன்றவை சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு. இதனால நீங்க தினமும் பீட்ரூட்டை ஒரு ஜூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் காலையில் இருந்ததும் குடிச்சிங்க அப்படின்னா ரத்தம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ பருப்பு வகைகளை அடுத்து நீங்கள் சாப்பிடலாம். பருப்பு, வேர்க்கடலை, பட்டாணி மற்றும் பீன்ஸ் போன்ற பருப்பு வகைகள்லாம் ஹீமோக்ளோபினுடைய அளவை உங்களுடைய ரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க உதவும். இந்த பருப்பு வகையில் இருக்கக்கூடிய இரும்பு மற்றும் ஃபோலிக் அமிலம் உடலில் இருக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்க செய்யும். இதனால் ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்கும். போதுமான அளவு ரத்தம் உங்களுக்கு இருக்கிறதால ரத்த சோகை போன்ற நோய்கள்லாம் ஏற்படாது. ஸோ உங்களுக்கு ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவில் இல்லை, பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ரத்தத்தை போதுமான அளவில் உங்களுடைய உடலில் வைத்து ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து ஹீமோக்ளோபினுடைய குறைவான எண்ணிக்கை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அதிகப்படுத்தி ரத்த சோகை போன்ற நோய்கள்லாம் வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம். நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க. இந்த உணவுகள்லாம் சாப்பிட்டு நன்றி மக்களே.